ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அபுகலிஃபா பீச் போகிறோம், அதுக்கப்புறம் மஹபுலா பீச் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அழகை ரசிச்சுட்டே போகலாம். இது என்ன அரபு நாடா இல்லை நம்ம இந்தியாவோட ஏதோ ஒரு பகுதியா அப்படின்னு நம்ம எண்ணுற அளவுக்கு வந்து அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பச்சை பசன்னு அங்கங்கே பேரித்திம்பழ மரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம போகலாம். பார்த்தீங்களா, குவைத்தில் கூட டபுள் டக்கர் பஸ் வந்து விட்டுருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோடு கண்டிஷன்ஸ் கூட நல்ல பெட்டராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கேயுமே வந்து குண்டம் குழிகளான ரோடு வந்து பெரிய அளவு மெயின் ரோடில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ரோடை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து சின்ன சின்ன செடிகள் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இடத்துல கூட இப்படி ஒரு ரோடு வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மஹபுலா பீச்சு. நம்ம இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கவர் பண்ணுறோம். ஈவினிங் ஃபஸ்ட்டு அங்கே போய் அபுகலிஃபா பீச்சு கவர் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். ஓகே, கோயிலில் பஸ் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் பஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே உள்ள பஸ் எல்லாம் வேறு 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 லெவல். இது ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்க, இது கவர்மெண்ட் எதுவும் மெயின்டைன் பண்ணல. இது அவங்க ஹோட்டலோட லுக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரோட் சைடில் வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கோட ஹைட்டை பார்த்தீங்களா, அது எத்தனை மாடி வரேன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல, அவ்வளோ ஹைட். மேக்ஸிமம் நம்ம ஊர்லேருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வச்சுருக்காங்க. இந்தியாவில் இருந்தால் நிறைய பேர் வந்து குவைத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் உள்ள சைட் டெக்கரேஷன்ஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்து காய்ஸ் இதை பார்த்த உங்களுக்கு என்ன தோணுது, கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுதான் குவைத் பஸ் ஸ்டாண்ட், சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பஸ்ஸில் வரதா இருந்தால் பஸ்ஸில் குவைத் மேஜிக் அப்படின்னு சொன்னால் போதும், இந்த அபுகலிஃபா பீச்சுக்கிட்ட வந்து இறக்கி விட்ருவாங்க. நம்ம இப்போ குவைத் மேஜிக் பீச்சுக்கிட்ட நெருங்கிட்டோம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி வயதானவங்களும் சரி தான், இல்லை நம்மளை மாதிரி யங்ஸ்டேஜாக இருக்கவங்களும் சரி தான், இதில் விளையாடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு, தொடக்க என்ட்ரன்ஸு பக்கத்தில் இதுதான் இருக்குது. அப்படியே நீங்கள் நேராக நடந்து போனீங்கன்னா பீச் பீச்சை போய் பார்க்கலாம். பீச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் பீச் மாதிரி ரொம்ப அளவுன்னு இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் பார்த்தீங்களா ஒரு கப்பல் நிறுத்தியிருக்காங்க, அங்கே எதுவும் துறைமுகம் இருக்குது போல இருக்குது, பெரிய பெரிய கப்பல்லாம் நிற்குது. ஆனால் இந்த வியூவை பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம போன டைமில் ரொம்ப வந்து லைட்டாக சின்ன ஒரு கூலிங் கிளைமேட்டு அப்படியே நின்று கடலை ரசிக்கும் போது ஒரு ஃபீலிங் வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பீச்சை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா குழந்தைகள் வந்து விளையாடுவதற்கு மின்சாரத்தில் ஓடக்கூடிய நிறைய வந்து விளையாட்டு பொருட்கள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாம் வந்து கட்டணம் செலுத்தி தான் வந்து நம்ம வந்து விளையாட வேண்டியிருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா 1 கேடி, 1.5, 2 கேடி, அதுக்கப்புறம் 2 கேடி அப்படின்னு ஒவ்வொரு விளையாட்டை பொறுத்து அதனுடைய சார்ஜஸ் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, மேக்ஸிமம் குழந்தைகளுக்கும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆட்களுக்கும் இருக்குது. இது மாதிரி கூட பார்த்திங்கனா வந்து நம்ம கார் இடிச்சு இடிச்சு விளாடலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் எனக்கு இதில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் எதுவுமே போகலை. பட் எல்லாம் சுற்றி பார்த்தேன் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ எல்லாத்தோடும் போய் பார்க்க முடியாதுல்ல, அதனால் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா வந்து சுற்றி பார்த்தேன். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. நல்லா பிடிச்சிருந்துன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இதேமாதிரி இந்த பீச்சில் போய் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு, சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்து ஸ்மால் ஹார்ஸ் ரைடு இருக்குது.
எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ்னா 1 KD நீங்கள் பே பண்ணால் ஹார்ஸ் ரைடு பண்ணிக்கலாம், கேமல் ரைடு வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேமல் ரைடு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இதுவரை பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்காக இந்த வந்து கவுண்டருக்கு வந்து 1 KD பே பண்ணேன். கூட வந்து 200 ஃபில்ஸ் கூட நீங்கள் பே பண்ணணும் கண்டிப்பாக. எதுக்குன்னா அது ஒரு கார்டு. எஸ், நம்ம கார்டு வாங்கிட்டோம், நெக்ஸ்ட்டு நம்ம கேமல் ரைடு பண்ணலாம். இந்த கார்டை நம்ம கூட போய் காட்டினா போதும், கேமல் ரைடு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஒட்டகம் பக்கத்தில் சின்னதாக ஒரு படிக்கட்டு செட்டப் வச்சுருக்காங்க, அதில் ஏறி நேராக ஒட்டகத்துக்கு மேலே போய் உட்காரலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் இதுவரை நான் கேமல் ரைடு பண்ணதே கிடையாது. இதுதான் என்னோடய முதல் அனுபவம், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். மேலே ஏறி உட்கார்ந்தாச்சு. அரபு நாட்டுக்கு வந்து ஒரு ஒட்டக சவாரி பண்ணலாம் நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சரி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு ஏறினேன். பட் மேலே ஏறி இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதில் பார்த்திங்கன்னா அதுக்கான முதுகு எலும்பு போகிற பகுதி, அதில் மேலேனா துணி வச்சு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஏதோ ஒரு கல்லுக்கு மேலே உட்காந்துருக்க மாதிரி தான் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் எப்படின்னா ஒரு சைடு நடக்கும்போது ஒரு சைடு லெஃப்ட்டு ஒரு சைடு ரைட்டு அப்படியே ஆடி 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 போயிட்டுருந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ரைடு, இதுவரை நான் வந்து ட்ராவல் பண்ணதே கிடையாது. பட் இங்கே குவைத்தில் எனக்கு அந்த கனவு நினைவாயிருக்கு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு கனவுகள் இருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் கனவை வந்து நினைவாக்கலாம். 1 KD நீங்கள் பே பண்ணால் போதும், சூப்பராக கேமல் ரைடு பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ரைடை முடிச்சுட்டு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படியே சைடில் நின்று கடலை வந்து ரசிச்சுட்டே இருக்கலாம். நம்முடைய பயணம் இப்போது மஹபுல்லா பீச்சை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். வாருங்கள் மஹபுல்லா பீச்சை போய் பார்ப்போம். ஆல்ரெடி மஹபுல்லா பீச்சை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸோ அது அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. ஸோ லெட்ஸ் சீ. ஓகே, நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது பாலைவனத்தில் சப்பாத்தி கள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுவரை பார்த்தது கிடையாது, ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இந்த சப்பாத்தி கள்ளி வந்து பார்த்துருக்குறேன். புகலிஃபா பீச் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் மஹபுல்லா பீச் பார்க்க போகிறோம். ஸோ இதே தான், அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோன்னா நேராக மஹபுல்லா பீச் வந்து பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டேப்பில் நிற்கு. அதாவது அரபி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பாலைவனத்தில் எங்கேயோ வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றது அப்படி அங்கே தூங்குறது, அதை வந்து அவங்க கல்ச்சரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி வண்டியில் தான் அவங்க போவாங்க மேக்ஸிமம். அவங்க ரெண்டு கெடுக்கிறாங்களே என்னன்னு தெரியல, பட் இப்படிப்பட்ட வண்டியில் நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய டீலாம் குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இங்கே வந்துவிட்டோம், நம்ம மஹபுல்லா பீச் பக்கம் வந்துவிட்டோம். நைட் டைம் ஆகிட்டு பார்த்திங்களா, அதனால் ரொம்ப கையெல்லாம் லைட்டாக குளிர் அடிக்குது. இனி ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் நடந்தாச்சு, ஃபுல்லாக நடந்தால் போயிட்டு வந்தேன், நடந்து இப்போ லைட்டாக கால் பெயின் கொடுக்க தொடங்கியாச்சு. சரி வாங்க பீச்சை போய் பார்த்துருவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸு, லைட்டாக இருட்டிடுச்சு, ரொம்ப கிளியராக காட்டி தர முடியல, சாரி. பட்டு பார்த்தீங்களா ஃபுட்பால்லாம் விளையாடிட்டுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், லைட் கூலிங் கேமு அப்படின்னு. எஸ் காய்ஸ், நம்ம பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் மஹபுல்லா பீச்சு, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பக்கத்தில் சின்ன ஒரு கடை, இங்கே வந்து பக்காலான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டோம் பார்த்தீங்களா, இதான் மஹபுல்லா பீச் செட்டப். ஸோ இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அங்கே ஒரு லாஸ்ட்டில் ரொம்ப தூரத்தில் ஒன்று தெரியுது எனக்கு, ஷிப்பு பார்த்தீங்களா. நம்ம எங்கே பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இங்கே அபுகலிப்பு அங்கே பார்த்தது தான் லைட் பார்த்தீங்களா, சின்ன சின்ன லைட்டாக தெரியும் பார்த்தீங்களா. எல்லாம் வந்து ஷிப்பு தான், சின்ன சின்ன போட்டு எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக எல்லாம் வந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே கூட ஒரு சின்ன ஒரு போட்டு நிற்குது. எனக்கு செம்மையாக குளிருது ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இங்கேருந்து நான் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கேன். காய்ஸ், ட்ராவல் பயணம் கூட சேர்ந்து இன்றைக்கி அபுகலிஃபா பீச் பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் மஹபுல்லா பீச் லைட்டாக பார்த்துருக்கீங்க. சரி ஓகே, இன்றைக்கான பயணம் உங்களுக்கு எப்படி இருந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வழி உங்களோட பேசிட்டு வந்த வழி மறைப்போச்சு, அந்த பக்கம் போகணும். ஓகே, இன்றைக்கான பயணம் எப்படி இருந்து அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க. ஸோ மேலும் எனக்கு இந்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட்டாக குளிர் அடிக்க ஆரம்பித்தாச்சு.
மீண்டும் இன்னொரு புதிய பயணத்தில் நம்ம சந்திப்போம்.